அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டுடேலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கு டென் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது டே பை டே வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் அப்லோடில் நிறைய டவுட்ஸ் வந்து அதிகபட்சமாக கேட்டிருந்தாங்க அது கமெண்ட் செக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆல் டிக்கெட் இல்லை ஆல் டிக்கெட் சைன் வாங்கினது மிஸ் ஆகிடுச்சு இப்போ ஆல் டிக்கெட்டே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட்டு வந்து எக்ஸாம் சென்டரில் சைன் வாங்கியிருக்கிறவங்க சைன் வாங்கியிருக்கிறவங்க அதர் டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க சைன் வாங்கி இல்லாதவங்க அடுத்து வந்து ஆல் டிக்கெட் வந்து சைன் வாங்காமல் வச்சுன்னு இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுன்னா டிஎன்பிசி ஒரு ஃபார்மெட் வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரெஸ் யார் யார்கிட்ட வந்து ஆல் டிக்கெட் வந்து இல்லையோ இல்லை சைன் எல்லாம் இருக்கோ அவங்க வந்து ஃப்ரம் அட்ரெஸ் உங்கள் அட்ரஸை எழுதிக்கோங்க டூ அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்னை இதில் ரெஸ்பெக்டட் மேடம் அண்ட் சார் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் இன்விஜிலேட்டர்ஸ் சிக்னேச்சர் இன் ப்ரைமரி எக்ஸாம் குரூப் டூ ஆல் டிக்கெட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஜெக்ட் போட்டு ரெஃபரன்ஸ் என்னென்னா நம்மளுடைய மெமரண்டம் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மெமரண்டம் நம்பரை ரைட் பண்ணிவிடுங்க அடுத்து இன் பர்சன்ஸ் ஆஃப் த ரெஃபரன்ஸ் சைட்டட் ஏ ஐ ஆம் ப்ரொஃபஷ்னலி அட்மிட்டட் டு குரூப் டூ மெயின் எக் மெயின் ரிட்டன் எக்ஸாம் த ஆல் டிக்கெட் ஃபார் மை ப்ரிலிமினரி எக்ஸாம் டஸ் நாட் கேரி இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் இன் இட் கைண்ட்லி பர்மிட் மீ டு அட்டன் த மெயின் எக்ஸாம் டு பி ஹெல்ட் ஆன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தேங்க் யூ ஃபார் சொல்லிவிட்டு ரைட் பண்ணிவிட்டு டேட்டு ப்ளேஸ் இவர் ஃபெய் புள்ளி அதாவது என்ன இல்லை இது மாதிரி நாங்கள் வந்து முதன்மை தேர்வில் அனுமதிக்கப்பட்டுள்ளோம் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் அதாவது சிங்குளரில் வரணும் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் ஏற்கனவே நான் வந்து எழுதிய ப்ரிலிமினரி எக்ஸாமில் நான் ஆல் டிக்கெட் சூப்பர்வைசருடைய நான் சைன் இல்லை ஸோ அதற்கு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் சைனை போட்டு இந்த பார்மெட்டில் எழுதணும் குறிப்பா வந்து இது தமிழ் பார்மெட்லயும் இருக்கு ஃப்ரம் பார்த்திங்கன்னா உங்க அட்ரெஸ்ஸு டூ வந்து பாத்தீங்கன்னா பெருநர் த தேர்வு கட்டுப்பாட்டாளர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை பொருள் மதிப்பிற்குரிய மேடம் ஐயா பொருள் முதன்மை தேர்வு குரூப் டூ ஆல் டிக்கெட் கண்காணிப்பாளரின் கையொப்பம் விடுபட்டுள்ளது பதிவு குறிப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மெமோ அந்த நம்பர் வந்து மெமரண்டம் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ரைட் பண்ணிடணும் மேற்கோள் காட்டப்பட்டதன் அடிப்படையில் நான் குரூப் டூவில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளேன் முதன்மை எழுத்துத் தேர்விற்கு எனது முதல்நிலைத் தேர்வுக்கான ஆல் டிக்கெட்டில் கண்காணிப்பாளரின் கையொப்பம் இல்லை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெறும் முதன்மை தேர்வில் கலந்து கொள்ள என்னை அனுமதிக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் சரி இல்லை நெட் சென்டரில் கொடுத்து டைப் பண்ணி கீழே சிக்னேச்சர் போட்டு அதை பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஆல் டிக்கெட் இப்போது இருக்கக்கூடிய நார்மல் ஆல் டிக்கெட் சைன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆல் டிக்கெட்டோட இதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணும் அதர் டாக்குமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஆல் டிக்கெட்டில் சைன் வாங்கி மிஸ் ஆனவங்க சைன் இல்லாமல் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் இது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆல் டிக்கெட்டில் சைன் வாங்குறது மிஸ் ஆகிருச்சு சைன் வாங்குறது இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் அதர் டாக்குமெண்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க அந்த அதர் டாக்குமெண்ட்னால் எண்ணுமே இல்லைங்க இப்போது சைனுக்கு ஆல் தனியாக ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து ஆல் டிக்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு கா கொடுக்க கிடையாது அப்போ இந்த ஆல் டிக்கெட்டை நம்ம எங்கே அப்லோட் பண்ணலன்னா அந்த அதர் டாக்குமெண்ட்டில் தான் அப்லோட் பண்ண முடியும் ஆல் டிக்கெட் இருக்கிறவங்க சைன் வாங்காத இருக்கிறவங்க மிஸ் பண்ணவங்க இப்போ இருக்கிற ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போங்க நிச்சயமாக அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஆல் டிக்கெட்டோட இந்த ஃபார்மெட்டில் இங்கிலீஷாக தமிழில் இந்த ஃபார்மெட்டில் எழுதி உங்கள் சைனை போட்டு டேட்டை போட்டு அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து எங்கிட்ட ஆல் டிக்கெட்டே இல்லை சார் சுத்தமாகவே இல்லை நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சம் பர்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சார் நான் நெட் சென்டரில் க டவுன்லோட் பண்ணி இருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அவங்க இருந்துச்சாலன்னு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்படியும் சில பேர் வந்து கால் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா டோல் ஃப்ரீ நம்பர் டிஎன்பிசி டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து டென் டூ ஃபோர் தேர்ட்டி வரையும் ஆஃபீஸ் டைமில் நீங்கள் கால் பண்ணி அல்லது மெயில் பண்ணலாம் இதை ரெண்டுத்தில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதன்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆல் டிக்கெட் வந்து இன் அடிஷ்னலாக வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போங்க அப்டேட் பண்ண வீடியோவில் அடிஷ்னலாக வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அதனால் நீங்கள் மறக்காமல் ஆல் டிக்கெட் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை சைன் வாங்கி இருக்கிறவங்க அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் சைன் வாங்காமல் இருக்கிறவங்க மிஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செய்தியை வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யாரென்னா மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஃபார்மெட் வீடியோவை அனுப்பிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்